பிரதாப் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தீ அணைக்கப்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் போல் கப்பலில் மேலும் சில வெடிப்புகள் கொரோனா குத்தணியில் நேற்று இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் இணைகையில் மரணப்பட்டியலில் மேலும் முப்பத்தி ஒன்பது பேர் இணைந்தனர் பயண கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் போலீஸ் வீதி தடை கொரோனாவுக்கு மத்தியில் தலை தூக்கும் மணல் கொசுக்களின் தாக்கம் மலேசியா இரண்டு வாரங்களுக்கு தொடர்வது விரிவான செய்திகள் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் வேர் கப்பலில் நேற்றிரவு மேலும் சில வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன எவ்வாறெனினும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இப்படியான தீப்பற்றும் சம்பவங்கள் இடம்பெறுவது சாதாரண விடயம் என துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் தயா ரத்நாயக்கர் தெரிவித்தார் நேற்றிரவு கப்பலில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவங்கள் எமது கேமரா கண்களில் இவ்வாறு பதிவானது மீண்டும் ஒரு தீ கொள்கலன்கள் இவ்வாறான ஏற்படுவது சாதாரண விடயமாகும் இது வெளியில் ஏற்பட்ட வெடிப்பு அல்ல இது உட்புறமாக ஏற்பட்ட வெடிப்பாகும் வெளியில் தீயை கட்டுப்படுத்த அதிக அளவானோ செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இன்னும் கொழும்பு துறைமுகத்திலிருந்து ஒன்பது தசம் ஐந்து கடல் மைல் தூரத்தில் நங்குரம் இடப்பட்டிருந்த நிலையில் கடந்த இருபதாம் திகதி எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் தீப்பற்றிக் கொண்டதை அடுத்து தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது இக்கப்பலின் எரிபொருள் தாங்கியில் முன்னூற்று இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் எரிபொருள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கப்பலில் ஏற்பட்டு வடிப்பு சம்பவத்தை அடுத்து அதிலிருந்த கொள்கலன்கள் கடலில் வீழ்ந்து அவை பல்வேறு கரையோரப் பகுதிகளில் ஒதுங்கி இருந்தமையை காணக்கூடியதாக உள்ளது கடல் ஆமைகள் மீன்கள் மற்றும் ஏனைய கடல்வாழ் உயிரினங்கள் அதிக அளவில் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கி உள்ளதையும் காணக்கூடியதாக உள்ளதாக சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது கடத்துறையிலிருந்து கல்பேற்றி வரையிலான கரையோரப் பகுதிகளில் இதனை பார்க்கக்கூடியதாக உள்ளது அதிக வெப்பம் காரணமாக எரிந்த பொருட்கள் கடல் நீரில் கலந்ததனால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது கடலுக்குள்ளும் குறித்த பொருட்கள் சேர்ந்துள்ளதால் கரையோரப் பகுதி மாசடைந்துள்ளதாக சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் கலாநிதி டேர்னி பிரதீப் குமார தெரிவித்தார் சகல உயிரினங்களும் பவளப்பாறைகளும் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன இந்த கப்பலில் இருந்து வெளியேறிய விஷம் கலந்த புகையினால் வளிமாசம் ஏற்பட்டுள்ளது இது வளிமண்டலத்தில் கலப்பதனால் அமில மழை பெய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்த வாயுவை சுவாசிப்பதன் ஊடாக மூச்சு திணறல் உள்ளிட்ட நோய் நிலைகள் ஏற்படலாம் இந்த கப்பல் தீப்பற்றியதனால் ஏற்பட்ட சுற்றாடல் பாதிப்பு தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதற்கென விசாரணைகள் இடம்பெறுவதாக சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது நிபுணத்துவ குழுவின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு இலங்கை போலீசார் மற்றும் ஏனைய தரப்பின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டு விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தற்போது கணக்கிடப்பட்டு வருகின்றது தற்போது நாம் தகவல்களை சேகரித்து வருகின்றோம் நீரின் நிலைமை வாயுவின் நிலைமை மற்றும் நிலத்தின் நிலைமைகளையும் உயிரிழந்த உயிரினங்களின் நிலைமைகளையும் புத்தாண்டு தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் எமது நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் அடையாளம் காணப்பட்டனர் அதேபோல் முப்பத்தி ஒன்பது கொரோனா மரணங்களும் பதிவாகியுள்ளன நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது தொற்றாளர்களில் அதிகளவானோர் களத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவ்வண்ணிக்கை பன்னிரெண்டாகும் கம்பாவில் நானூற்று நாற்பத்தி மூன்று பேரும் கொழும்பில் இருநூற்று எண்பத்தொரு பேரும் கண்டியில் இருநூற்று எழுபது பேரும் குருணாகலில் நூற்று எழுபத்தேழு பேரும் நுவரலியாவில் நூற்று தொன்னூற்றோரு பேரும் ரத்தினபுரி மாவட்டத்தில் நூற்று ஐம்பது பேரும் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனா் அதற்கமைய நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து எழுபத்தேழு ஆயிரத்து எழுநூற்று பதினோரு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் முப்பத்தோராயிரத்து நாற்பத்தொன்பது பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்றைய தினம் மேலும் முப்பத்தொன்பது கொரோனா மரணங்கள் பதிவான நிலையில் மொத்த மரண எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது மட்டக்களப்பு ஆரையம்பதி பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையின் எழுபத்தொரு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அத்தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது தொற்றாளர்களுடன் நெருங்கி பழகிய அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கும் பிசிஆர் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் என் மயூரன் தெரிவித்தார் பொகவந்தலாவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளில் நாற்பத்தைந்து புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் இவர்கள் இதற்கு முன்னர் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது போலீஸ் அதிகாரிகள் பதினெட்டு பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் வவுனியா போலீஸ் நிலையம் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டது கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை தொடர்ந்து செயல்திறன் மிக்கதாக முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது இன்றைய தினமும் பல பிரதேசங்களில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது

கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் ஐந்து லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது ஜனாதிபதியின் பேரில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் டோஸ்கள் மாத்ரை காலி மற்றும் குருலாகல் மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அங்குள்ளவர்களுக்கு செலுத்தப்பட்டன லட்சம் டோஸ்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் இரண்டாவது டோஸை ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு பின்னர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் இவ்வாறு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த மூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் தடுப்பூசிகளில் ஒரு லட்சம் தடுப்பூசிகளை

ஜனாவிதாதி பாதுகா சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் இயங்கும் பாதுக வைத்தியசாலையின் ஊழியர்களுக்கும் அங்குள்ள ஊழியர்களின் உறவினர்கள் இருவருக்கும் அஸ்டாசெனேக்கா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது ஹிக்கடுவு சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஊரவத்த கிராம சேவகர் பிரிவில் உள்ள மக்களுக்கு கொரோனா ஒழிப்பு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஊரவத்த கங்காரம்ம விகாரியில் இடம்பெற்றது ராஜாங்க அமைச்சர் மொஹாண்டி சில்வா இதில் கலந்து கொண்டதுடன் இங்கு அறுநூறு பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது காலி மாவட்டத்தில் சைனோஃபம் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மூன்றாவது நாளாக நேற்று இடம்பெற்றது இதுவரை பதினான்காயிரம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்தார் கொரோனா சிகிச்சை வைத்தியசாலைகள் நிர்மாணிக்கப்படும் அதேவேளை இதற்கு தேவையான வைத்திய உபகரணங்களை வழங்கும் நடவடிக்கை அநேகரின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் அமைக்கப்பட்ட தற்காலிக கொரோனா சிகிச்சை மத்திய நிலையம் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தலைமையில் மக்களின் உரிமைக்கு வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் ஏற்பாட்டில் குறைந்த சிகிச்சை மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டது மாவட்டத்திலே இந்த எங்களுடைய அரசாங்க அதிபர் எங்களுடைய பிரதேச செயலாளர் தானும் சந்தரமானும் பேசியோ அனைத்து அரச அரசியோகர்கள் அனைவருமே இந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பிரச்சனை இருந்தது குடிநீர் மின்சாரம்

பணிப்பாளர் வைத்திய நிபுணர் எம் கே சம்பத் இந்திக்குமாரவிடம் கையளிக்கப்பட்டனர் கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை அளிப்பதற்கான முதலாவது ஆயுர்வேத வைத்தியசாலை திருகோணமலை கப்பல் துறையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது ராணுவத்தின் இருபத்தி இரண்டாவது படைப்பிரிவு ஆயுர்வேத மாவட்ட வைத்தியசாலையை கோவிட் சிகிச்சை மத்திய நிலையமாக அபிவிருத்தி செய்துள்ளது ஐம்பது கட்டில்கள் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை நிலையத்தில் தற்போது பதினேழு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அருணாதபுரம் மாவட்டத்தில் மணல் கொசுக்களின் தாக்கத்தினால் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த வருடத்தில் மாத்திரம் மூவாயிரத்து இருநூறு பேர் இதனால் நோய் தாக்கத்திற்கு உள்ளாகி உள்ளதாக சுகாதாரப் பிரிவு தெரிவிக்கின்றது மணல் கொசு என அடையாளப்படுத்தப்படுகின்ற பூச்சிகளால் பரவும் இந்நோய் லீஸ் மனேசிஸ் என அழைக்கப்படுகின்றது குறித்த மணல் கொசுவின் பெண் இனம் மாத்திரம் இரத்தத்தை குடிப்பதோடு ஆண்கொசு பூக்களில் உள்ள தேன் மற்றும் ஏனைய இயற்கையான நீராகாரங்களை உறிஞ்சி வாழ்வதாக சுகாதாரப் பிரிவு தெரிவிக்கின்றது இந்நோய் பரவுகின்றமை தொடர்பில் ஆய்வுகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்நோயை குணப்படுத்துவதற்கான சிகிச்சைகள் உள்ளதாகவும் சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது இது தொடர்பில் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீட பேராசிரியர் சுரேத் புத்திக்கு தெளிவுபடுத்தினார் கடந்த காலங்களில் இலங்கை முழுவதும் மேற்கொண்ட பரிசோதனை ஊடாக இவை கண்டுபிடிக்கப்பட்டன அனுராதபுரம் தென் மாகாணத்தின் மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் இந்த மணல் கொசுகளினால் ஏற்படும் எனப்படும் நோய் அதிகரித்து வருவது தெரிய வருகின்றது இலங்கையில் தோல் சம்பந்தப்பட்ட லீஸ் மனேசிஸ் நோயே ஏற்படுகின்றது ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு அது பல காலம் இருந்து ஏற்படும் பிரச்சனைகள் தற்போது இலங்கையில் அதிகம் இருக்கின்றது இதற்கு மேலாக சென்று உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு ஏற்படுத்தும் லீஸ் மனேசிஸ் நோய் மிகவும் அபாயம் மிக்கது உயிராபத்தை ஏற்படுத்தும் இந்த நோய் ஏற்பட்டவர்களில் நூற்றுக்கு அறுபது வீதமானோர் உயிரிழக்கும் வாய்ப்பே உள்ளது இது டெங்கு எலிக்காய்ச்சல் போன்ற சிறிய எண்ணிக்கை அல்ல முகம் போன்ற பகுதிகளில் இவ்வாறான காயம் ஏற்படும் பட்சத்தில் விரைந்து சிகிச்சை எடுக்காவிடின் அது உங்கள் முகத்தில் வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய தழும்பாக மாறிவிடும் விளையாட்டு அப்பாஸ்தான் புலுவாங்க வசந்தம் டிவி மதிய நிற பிரதான அறிக்கை நிறைவுக்கு வருகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்